ஹலோ ஃப்ரெண்ட், இது நம்ம ஒரு முக்கியமான டிவைஸை பற்றி பார்க்க போகிறோம். இது எனிகாஸ்ட் 9 சொல்லுவாங்க இந்த டிவைஸ் பேர். என்னென்னா, இதை யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைலில் இருக்க கேலரி இருக்க வீடியோவை, கேலரியில் யூஸ் பண்ணுற வீடியோவை நீங்கள் நார்மலாக இது டிவிலையும் பார்க்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நிறைய பேருக்கு தெரியல. நானும் இது ஃபஸ்ட்டு இது வாங்கின புதுசில் யூடியூப்பில் கூட வீடியோ பார்த்தேன். வீடியோ அந்தளவுக்கு எதுவும் கிளியராக இல்லை. நான் இதில் உங்களுக்கு நல்லா கிளியா புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். இதுமாரி ஒரு டிவைஸ் இருக்கும். இந்த டிவைஸை ஓப்பன் பண்ணேன், உள்ளே இதுமாரி ஒரு இது எனிகாஸ்ட்னு ஒரு டிவைஸ் மெயின் டிவைஸ் இருக்கும். இது வந்து HDMI ஒரு எல்இடி டிவியில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் இன்செர்ட் பண்ணுற பின். இது பின் பக்கம் இதுக்கு பார்த்தீங்கன்னா, இதில் இது நம்ம நார்மலாக ஃபோனில் யூஸ் பண்ணுறோம்ல, அது பின் ஒன்று இருக்கும். இதில் என்னென்னா, வேறு ஒரு ஒயர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுமாதிரி பாக்ஸ்குள்ளேயே, இதுமாரி கனெக்ட் பண்ணுற பார்ட்ஸு, அது எடுத்துக்கிற கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் இங்கே யூஎஸ்பி ஆப்ஷன் இருக்கும். இந்த யூஎஸ்பி ஆப்ஷனு நம்ம நார்மலாக ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற சார்ஜர் ஒயர் ஒன்று ப்ளக் பாயிண்ட் இருக்கும், அதை இன்செர்ட் பண்ணிக்கிட்டு தான். அதை இதுதான் நமக்கு எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கொடுக்குற ஒய்ஃபை. இது சரியாக கேமராவில் சரியாக தெரியல. இது இப்போ ஒய்ஃபைன்னு தெரியுதுல. ஒரு நிமிஷம், இப்போது நம்ம டிவைஸ் இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. எப்படி டிவியில் கனெக்ட் பண்ணுறதை நான் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். நல்லா பார்த்துங்க. இது இது எடுத்து டிவியில் இதுமாரி வேணும் ஒரு பின் இருக்கும், அதில் இது இன்செர்ட் பண்ணும். பார்த்தீங்களா, இன்செர்ட் பண்ணியாச்சு. ப்ளஸ் இதில் ஒரு யூஎஸ்பி ஆப்ஷன் இருக்கும். இந்த யூஎஸ்பி ஆப்ஷனு இதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் டிவி ஆன் பண்ணிடுறீங்க. டிவி ஆன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இதில் இதுமாரி ப்ளூ கலர் லைட் எரியும். அதுமாரி எரிஞ்சுன்னா அது ஆன்ல இருக்க மாதிரி இருக்கும். இந்த டிவைஸு, இந்த பார்ட்ஸ் வந்து ஒய்ஃபை பார்ட்ஸு. இது ஃப்ரீயாக இருக்கும். எத்திக்கு ஒன்று வச்சுக்கலாம். டிவி லாங்குவேஜ் கனெக்ட் பண்ணிக்கிறது நல்லா பார்த்துக்கு. HDMI என்ற கேபிளில் மூணாவது பார்ட்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டிவியில் இதுமாரி காமிக்கும். நான் முன்கூட்டியே செட்டிங்கில் ஒன்றுமே வச்சுருக்கேன். இதுமாரி தெரியுற மாரி எப்படி செட்டிங் டிவிக்குள்ளே போகிறதுன்னு நான் காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். நார்மலாக கேபிள் கனெக்ஷன் எதுவும் கொடுக்கல, டிவி ஆனில் தான் வச்சுருக்கேன். இப்போ எப்படி கனெக்ஷன் பண்ண போகிறேன்றதுன்னு பார்க்க போகிறீங்க. டிவியோட ரிமோட் எடுத்து மெனுக்குள்ளே போகணும். சரி, வேறு எது பட்டன் அழுத்திட்டேன். மெனு இதுதான். டிவிக்குள்ளே போய்ட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கேன். கேபிள் வைக்கிறோம். கேபிள் வச்சு வைக்க கொடுத்து மறுபடியும் ஒரு ஆப்ஷன் எடுத்து உள்ளே போகிறோம். உள்ளே போனதும் பாருங்க, இதில் காமிக்குது இந்த இது இந்த டிவி. இந்த இது AV1 AV2ன்றது பிரைட்டாக காமிக்குது. அடுத்தது கீழே வந்தீங்கன்னா, இந்த நான் இங்கே வந்து HDMI 3D போட்டிருக்கேன். உங்களுக்கு கேமரா வந்து சரியான கேமரா இல்லை, அதனால் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒயிட்டாக காமிக்குது எனக்கு. இதில் தான் நீ நான் கேபிளை கனெக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த ஆப்ஷனை உண்மையிட்டு அதில் மூவ் பண்ணி அதில் வைக்கணும். இப்போ மறுபடியும் ஒன்று ஓகே கொடுத்தேன், ஓப்பன் ஆகிட்டோம். வெயிட் பண்ணுங்கள், பேஜ் ஓப்பன் ஆகி காமிக்கும். மெயின் பேஜ் வந்தாச்சு. நம்ம இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வெப்சைட்டு கொடுத்துருக்காங்களே, அந்த வெப்சைட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சிங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுடைய ஃபோனோட ஒய்ஃபை ஆன் பண்ண போகிறீங்க. டிவியில் இப்போ பார்க்குறீங்களே, இதுதான் ஒய்ஃபை. இந்த டிவைஸோட ஒய்ஃபை நேமு
SP6663D10 அப்படின்னு இந்த இதில் ஃபோனில் சர்ச் பண்ண போகிறோம். நம்ம ஒய்ஃபை ஆன் பண்ணி ஃபோனில் சர்ச் பண்ணால் இங்கே டிவைஸ் காமிக்குது தான். ஒரு நிமிஷம் நல்லா பாருங்கள், இதை நம்ம டிவைஸ் காமிக்குது. அதை டச் பண்ணால் அதை டச் பண்ணால் இதுமாரி ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் அந்த மேலே இதில் பார்த்துக்கலாம், அந்த டிஸ்பிளேவில் வரும்போது ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டா அந்த டிவைஸ் வாங்கினீங்கல்ல, அந்த டிவைஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன் பேப்பர் இருக்கும் உள்ள, அந்த பேப்பரில் பார்த்தோன்னா பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எனக்கு என்ன பாஸ்வேர்டு வந்ததுன்னா 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க எனக்கு. இப்போ கனெக்ட் கொடுக்க போகிறேன். இப்போ டிவைஸை அந்த இதோட ஃபோன் அந்த டிவைஸோட ஃபோன் கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அந்த டிவைஸில் இருக்க ஒய்ஃபைல மட்டும்தான் கனெக்ட் பண்ணோம். இந்த டைமில் வந்து இது இன்டர்நெட் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கும், மேலேருந்து உங்கள் ஃபோன் காமிக்கும். அந்த ஒய்ஃபைல இன்டர்நெட் இல்லை, வேறு மாற்றிக்கலாமா அப்படின்னு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் வந்துன்னா இது அலோ கொடுக்கக்கூடாது, டிக்ளைன் தான் பண்ணதே. இப்போ இது இருக்குல்ல, இதை கனெக்ஷனில் வச்சுக்கிட்டு இந்த ஒய்ஃபையை இது ஒன்று நீ என்னென்னா இப்போ இது கனெக்ஷன்லேயே இருக்கணும். அதில் மேலே கொடுத்துருக்காங்களே டிஸ்பிளேவில் ஒரு வெப்சைட்டு கொடுத்துருந்துருப்பாங்க, அந்த வெப்சைட்டு எழுதி வச்சுட்ருப்பீங்க பேப்பரில் தனியாக. இப்போ பேக் வந்தோம்னா உள்ள இதா மாரி ஆப்ஷன் உள்ளே போகணும். கூகுள் பேஜ் வந்துட்டோம்னா அதில் வெப்சைட் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் ட்ரை பண்ண போகிறீங்க. 19 ஆல்ரெடி நான் இது டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால காமிக்கணும் உங்களுக்கு. இதுதான் என்னோட நான் அதில் டிஸ்பிளேவில் பார்த்த வெப்சைட்டு, நல்லா தெரியுதா? அதை டச் பண்ணுறேன். டச் பண்ணால் உங்களுக்கு இதுமாரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும் ஃபோனில். நீங்கள் இந்த ஒய்ஃப் இது என்னது கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய இது டேட்டா ஆனில் இருக்கக்கூடாது, வேறு எதுவும் ஒய்ஃபை கனெக்ஷனில் இருக்கக்கூடாது. அந்த டிவைஸ்லேருந்து வர ஒய்ஃபை மட்டும் தான் கனெக்ஷனில் இருக்கணும். இந்த பே இந்த இடத்துல தான் எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க. அப்போ வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஒய்ஃபை கனெக்ஷனில் வச்சுட்டு இந்த வெப்சைட்டை டைப் பண்ணக்கூடாது கூகுள் பேஜில். இந்த டிவைஸ்லேருந்து வர ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிங்கன்னு நீங்கள் இந்த கூகுள் பேஜுக்குள்ளே வந்து இந்த டிவைஸில் பேஜை டைப் பண்ணணும். இதுமாரி டைப் பண்ணால் இதுமாரி ஒரு நல்லா பாருங்கள் ஒய்ஃபைன்னு கேட்குதா, அதில் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் ஒரு ஆப்ஷன் தான், அதை டச் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இங்கே எனக்கு பக்கத்தில் இருக்க ஒய்ஃபை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது தான் காமிக்குது. டீலிங்க்கு இது வந்து என்னோடய ஒய்ஃபை, எங்கள் வீட்டில் இருக்க ஒய்ஃபை. இந்த ஒய்ஃபையை டச் பண்ணுறோம். இப்போ ஸ்கேன் ஆகிடுச்சு, ஸ்கேன் வந்து என்னோடய பாஸ்வேர்டு வந்து இங்கே வீட்டில் இருக்கிறதுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 இதுதான் அதோடய பாஸ்வேர்டு, என்னோடய வீட்டு பாஸ்வேர்டு, ஒய்ஃபை பாஸ்வேர்டு. கனெக்ஷன் கொடுத்துட்டேன், கனெக்ட் கொடுத்துட்டேன். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ என்னோடய அங்கே டிவியில் கனெக்ட் பண்ணிக்கல அந்த ஒய்ஃபை டிவைஸும் என் வீட்டில் இது ஒய்ஃபையும் கனெக்ட் ஆகிடுச்சு. அது டிவியில் காமிக்கிற பாருங்க. டீலிங் 16 கனெக்ட் ஆச்சா? இதுமாரி காமிக்கும் உங்களுக்கு எல்லாமே கனெக்ட் ஆனதுக்கப்புறம்.
இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஃபோனுக்கு போக போகிறீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் உங்களுக்கு வேண்டாம், கட் பண்ணிட்டு வெளியே வாங்க. இதில் ஒய்ஃபை பேஜ் போங்க மறுபடியும். சாரி, இப்போ இந்த இது உங்களுக்கு ஒய்ஃபை தேவையில்லை, இந்த ஒய்ஃபைக்கு மாறிங்க. வீட்டில் இருக்க நெட்ஒர்க்காக கிடைக்கிற ஒய்ஃபைக்கு மாறிங்க. மாறிக்கிட்டு மறுபடியும் கூகுள் பேஜ் போங்க. சாரி, கூகுள் பேஜில் ப்ளே ஸ்டோர் இருக்கும், ப்ளே ஸ்டோரில் உள்ளே போயிட்டு டியூப் காஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். டியூப் காஸ்ட் வீடியோ அது டச் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இன்ஸ்டால் பண்ணிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதும் யூடியூப்புக்கு போயிடுச்சேன். நீங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு பிடிச்சது எதுனாலும் இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் உள்ளே போயிட்டு இப்போ நான் சாங் டைப் பண்ண போகிறேன். சரி, ஆல்ரெடி ஏதோ வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் பாருங்கள். கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டு இருக்கே சுத்தம், இப்போ கனெக்டிங் கேட்குதா? கனெக்டிங் கேட்கட்டும். இங்கே நீ உங்களுடைய இது டிவைஸோட நேம் கம்மிதான், அது கனெக்ட் பண்ணுறீங்க. கனெக்ட் பண்ணிட்டு கீழே ப்ளே கொடுக்குறீங்க. ப்ளே கொடுத்தீங்கன்னா और इसीलिए तुम्हारा किया हुआ बार उल्टा टकरा कर तुम्हें ही लिखते हैं। याद रहे, यहाँ जो दिखता है वो होता नहीं। क्लियरा पोदा अब मेरा दूसरा बार पर நீங்கள் பாஸ் பண்ணி வைக்கிறது எனது, டோட்டலாக வீடியோ கட் பண்ணுறது எனது, மறுபடியும் பர்சனல் ஸ்டார்ட் பண்ணுறது எனது. உங்களுக்கு எதுவுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன டிவைஸ் வேறு எதுவும் கனெக்ட் பண்ண போனீங்கன்னா வேறு டிவைஸ் போகலாம். இது மறுபடியும் அதே பேஜ் வந்துச்சா? இதில் ரெண்டு தினம் வேறு எதுனா மாற்றி சொன்னாலும் இதில் மட்டும்தான் போகுது. பற்றி என்ன டிவி